ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சியின் அறுசுவை. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு மருத்துவ வீடியோ தான். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபீவர் வருது, கோல்டு வருது, அப்புறம் முக்கியமாக தொண்டை வலி வருது. அந்த தொண்டை வலியை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எனக்கு தொண்டை வலி வந்தது, ஸோ நான் ஒரு இயற்கை மருத்துவம் ட்ரை பண்ணேன். முக்கியமாக நமக்கு இந்த மாதிரி காய்ச்சல், அப்புறம் சளி, இருமல் இதெல்லாம் எதனால் வருதுன்னா, நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் குறையும் பொழுது வருது. என்ன சத்து குறையுது அப்படின்னா, விட்டமின் டி, விட்டமின் சி இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் குறையுது. இப்போ இந்த சத்துக்கள்லாம் நம்ம ஒழுங்காக நம்மளோட தினப்படி உணவில் எடுத்துகிட்டு வந்தோன்னா நமக்கு வந்து இந்த கோல்டு வந்து அவ்வளோவா சீக்கிரமாக பிடிக்காது. இப்போ இந்த தொண்டை வலிக்கு மெயினாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி வைத்தியம், அதாவது இஞ்சியும் எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு மருத்துவம் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த கெட்டில் ஊற்றி நான் சுட வச்சுக்கிறேன். இஞ்சி பாருங்கள், ஒரு அரை விரல் அளவு எடுத்தால் போதும். ஏன்னா இஞ்சி வந்து நல்லா காட்டமாக இருக்கும். இதை தோல் சீவிக்கலாம். இஞ்சி தோல் சீவியாச்சு. நான் அதை கத்தியில் எடுக்கும்போது நிறைய சதையும் சேர்த்து வந்தது, அதனால் இப்போ வந்து நாங்கள் ஸ்பூனில் எடுத்துட்டோம் அந்த தோலை. இப்போ இதை வந்து துருவிக்கலாம். நீங்கள் கேட்பீங்க, அப்படியே இஞ்சியை தட்ட வேண்டியது தானே, எதுக்கு துருவிட்டு தட்டுறீங்கன்னு. ஆனால் இப்படி துருவிட்டு தட்டும்பொழுது ஜூஸ் நல்லா வெளியில் வரும், அதனால் நான் துருவிட்டு இதை நல்லா தட்டிக்கிறேன். நல்லா தட்டியாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அந்த தண்ணியில் போட்டுடலாம். தண்ணி கொதிச்சுட்ருக்கு. இந்த இஞ்சி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ராலை குறைக்கும், நம்ம தொண்டை வலிக்கு அப்படியே அந்த தொண்டையை வந்து சூது பண்ணும், கரக்கரன்னு இருக்கும்ல அதை வந்து நல்லா சூது பண்ணும். இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது டைஜஷனுக்கு அப்புறம் தொண்டை வலிக்கு எல்லாம் இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்ப நல்லது, நமக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இதை அமத்திட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம், ஏன்னா இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கணும். கொஞ்சோண்டு லெமன் புளியிறேன். ஆக்சுவலாக வந்து லெமன் வந்து சளி பிடிச்சிருக்கும் போது சாப்பிடக்கூடாதும்பாங்க, ஆனால் அது வந்து சில்லுன்னு தான் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது வந்து விட்டமின் சி தான், அதனால் நம்ம ஹாட் வாட்டரில் எடுத்துக்கிட்டால் சளிக்கு, தொண்டை கரகரப்புக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. ஒரு ஹாஃப் லெமனை ஃபுல்லாகவே நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சரில் நம்ம 1 ஸ்பூன் ஹனி போடுறோம். தேவைன்னா நீங்கள் 2-3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு இதுக்கெல்லாம் வந்து ஹனி வந்து ரொம்ப நல்லது. இதை நல்லா கலக்கிட்டு அப்படி சூடாக இருக்கும்போதே இதை குடிச்சிடணும். சிப்பை சிப்பாக குடிக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த த்ரோட்டுக்கு நல்லா சூதிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிஞ்சர் டர்மரிக் டீயை வந்து நீங்கள் வந்து டீ காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வாட்டி குடிங்க. அப்போ குடித்தாதான் அதோட பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆக்சுவலாக நமக்கு வந்து கோல்டு வர்றது வந்து நான் சொன்னேன்ல, விட்டமின் சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் வருது அப்படின்னு. நீங்கள் அன்றாட உணவுகளில் நீங்கள் வந்து முட்டை, பால், மஷ்ரூம், அப்புறம் பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு வந்து சீக்கிரம் பிடிக்காது. நம்ம தினப்படி 1 முட்டையாவது எடுத்துக்கோங்க, அப்போ நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிரும். மஞ்சள் வந்து நீங்கள் எல்லா உணவுகளையும் போடுங்க, அப்போ நமக்கு எதிர்ப்பு சக்தி வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.